மினாலிக தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். 12 ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 22/5/2018 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது. மகம் நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய முழுமையான ஒரு சந்திராஷ்டம நாளாக இன்றைக்கு வந்து அமைகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 இடத்துக்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5 ராசியாக சஞ்சாரம் பண்ணுறாரு மகர நட்சத்திரத்தில். இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமைகிறது. தொழில் ரீதியாக இப்போ நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேலதிகாரிகளை நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கும் அவங்களுடைய ஒரு ஆதரவு ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் 9 இடத்துல உள்ள கேது நட்சத்திர சாரத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்றைக்கு வந்து உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் இன்றைக்கு நிறைவேறதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீண்ட தூர வெளியூர் பயணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து வெற்றியை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மன திருப்தி, ஒரு மன சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக கூடிய வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இது வந்து உங்களுக்கு 8 இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமைகிறது. புதிய முயற்சிகள், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இதனால் சில ஃபெயிலியர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 இடத்துல சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. 7 இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால கணவன் மனைவிக்குள்ள கூடிய உறவு முறை, ஒரு அந்யோன்யம், ஒரு நெருக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் இன்றைக்கி நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உத்தியோகத்தில் கூடுதல் வருமானம் உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிலேயே சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. 6 இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் இதனால் உங்களுடைய உடல்நல பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காரிய தடைகள்லாம் உங்களுக்கு வந்து விலகும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீதிமன்ற கேஸ்லாம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக கைகூடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் 5 இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வந்து விலகும். ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். மிகவும் விசேஷமான ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். துலா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11 இடத்துல சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. 4 இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு வந்து மனத்தெளிவு உங்களுக்கு வந்து ஏற்படும். குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வந்து விலகும். உறவினர்கள் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சொத்துக்கள் விஷயமாக கூடிய வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி புதிய வீடு வாங்கிறது, ஒரு லேண்டு வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த குடும்பத்தில் உங்களுக்கு வந்து நடக்கும். மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10 இடம்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படுறது. 3 இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு வந்து பல காரியங்களை உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும். முக்கியமாக தொழில் ரீதியாக பல நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளை சந்தித்து உங்களுக்கு தேவைக்கூடிய புதிய சலுகைகளையும், புதிய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதை பற்றிய பேச்சுவார்த்தை உங்களுக்கு வந்து நடத்துவதற்கு இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் 2 இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் இன்றைக்கி பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புதிய காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும்.
பணப்புழக்கம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து பிற சுப காரியங்கள் திட்டமிட்டபடி நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கி வந்து எட்டாம் இடத்துல சந்திராஷ்டிரம நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து சஞ்சாரம் வந்து ஏற்பட்டுருது. உங்களுக்கு இந்த சந்திராஷ்டிரம நாளாக இருக்கிறனால புதிய முயற்சிகள், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், நீண்ட தூர வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் சில சமயத்தில் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில காரியங்களில் உங்களுக்கு தடைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். புதிய முயற்சிகள், அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல ஐந்து கோடி சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு வந்து ஏற்படும். புதிய முதலீடுகள், வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். மிகவும் திருப்திகரமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். மேலும் நாளைக்கு தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.